ஸோ கைஸ், என்ன ப்ரோ சிங்கத்தை ஃபோட்டோவாக வச்சுட்டு புலி பாய்ச்சல் அப்படின்னு தமிழில் வச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் அதுக்குண்டான ரீசனும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு லியோ படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் கிடச்சிருக்கு. இதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம், அது வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் பார்த்தோம்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, லியோவில் நம்ம தளபதி 50 வயசுக்கு மேலே ஒரு கேரக்டர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். கெட்டப்பும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணுச்சு. பட் ப்ரொமோவில் தளபதி பார்த்தோன்னா ரெண்டு விஜயாக காட்டியிருந்தாங்க. நைட்டில் ஒரு விஜயாவும் டேயில் ஒரு விஜயாவும் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ இன்னொரு நியூஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம தளபதி பார்த்தோன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு யங் விஜயம் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு செம்மையான யங் லுக்கில் பார்த்தோன்னா ஒரு கெட்டப்பும் தளபதிக்கு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. டு த சேம் டைம் பார்த்தோன்னா அர்ஜுன் அவர்களுக்கும் அதே மாதிரியான ஒரு சீன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரெண்டு பேருக்குமே பார்த்தோன்னா இளம் வயது கேரக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்காமா. இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் நம்ம தளபதியோட ஃப்ரெண்டு அர்ஜுன் அவர்கள் வரப்போகிறார் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இனிமே ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு டவுட் இருக்குது. பட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ பார்த்தோன்னா இதை பற்றின ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, மிஸ்கின் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். லோகேஷ் பார்த்தோன்னா இந்தளவுக்கு உயரத்துக்கு இவ்வளோ கூடி சீக்கிரமாக போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவன் வந்து புலி மாதிரி வேலை பார்க்குறான். அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க் வந்து எஃபர்ட்டாக வேறு மாதிரி போடுறான். கண்டிப்பாக லியோ பார்த்தோன்னா வேறு மாதிரி வரப்போகுது. என்னோடய சீன் பார்த்தோன்னா கொஞ்சமாக தான் இருக்கும், படத்தில் ஒரு வில்லன் ரோல் தான் நான் பண்ணுறேன். லோகேஷ் பார்த்தோன்னா ஒரு புலி மாதிரி நின்று படத்தை வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கா. கண்டிப்பாக படத்தை வேறு மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்தோன்னா நேற்றுருந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ தளபதியும் யங்ஸ்டர் லுக்கில் வேறு இருக்கார் அப்படிங்கிற நியூஸும் கிடச்சிருக்கு. ஸோ செம்மையான ஒரு கூஸ்பம்ஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். லியோ படத்தில் இன்னும் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தளபதி ஃபேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.